என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடுவில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பிளட்டி பகரியாக மறக்க மாட்டேன், சிவபல்ல மாமாவையாக மறக்க மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கதற வச்சு கண்ணீர் விட்டு தான் அமிச்சாப்பல. இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா 10-15 கூட தான் இருந்தேன். ஆனால் யார் பேரும் ஞாபகம் இல்லை. எங்களோட ரெட்டின் கிங்ஸ்லி அவர்கள், நீங்கள் ஒன்று பண்ணாலே வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்தா, அதுவும் நீங்கள் மூணு பேர் சேர்ந்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். படத்தில் என்னென்ன நடந்தது, ஷூட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லுங்கள். வாங்க. வணக்கம். முதல்ல என் தலைவன் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளடி பக்கர் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடுவில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பிளட்டி பகரியாக மறக்க மாட்டேன், சிவபல்ல மாமாவையாக மறக்க மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கதற வச்சு கண்ணீர் விட்டு தான் அமிச்சாப்பல. என்ன சிவபாலன் தலை, பிரதாஷ் ஸ்டுடியோவில் ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, நீ புதுதாக வெஸ்டர்னில் வச்சா எனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் தானுங்க. இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா 10-15 கூட தான் இருந்தேன். ஆனால் யார் பேரும் ஞாபகம் இல்லை. இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பாக. அர்ஷத் எங்கே வந்திருக்கியா? ஆப்டன்ட்டா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அர்ஷத் எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்பான், இவ்வளே எனக்கு இந்த வருஷம் அவார்டு நாமினேஷனு, என் பேர் இருக்குது, உங்கள் பேர் இருக்குது, மாறன்னு பேர் இருக்குது, ஆனால் எப்போது அவார்டு கொடுப்பாங்க? நாமினேஷனில் வந்தாலே கொடுக்க மாட்டாங்கடா, ஏன்னா யாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாமினேஷனே போடுவாங்க. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எல்லா அவார்டும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கட்டா, கவலையே படாத, 100%. இதில் கேமராமேன் தான் பாவம், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12-15 hours நாங்கள் வேலை பண்ணோம், எங்களாலேயே முடியல. ஆனால் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பண்ணியிருப்பீங்க நினைக்கிற சிவபாலம் கூட. என்ன உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்கள் நாங்களாம் எப்படி நடிச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும். என்னையே 15 டேக் எடுத்தாப்புல. என்ன மற்றவங்களாம் பாவம், மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக ஷூட் பண்ணிங்க, அந்த படத்தோட மூடும் நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து செட்டில் இருக்கார், அவர் கார்பெண்டரா இல்லை நிஜமாகவே ஆர்ட் டைரக்டரால எனக்கு தெரியாது. நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன தலை இப்படி போட்டு வச்சுருக்கேன் அவர் அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு லலித் மகால் சென்னையில் இந்த அளவுக்கு சொட்டி போட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக போட்டிங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்கள் டைரக்டர் டைரக்டர் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இல்லைனா செலவு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்ருப்பாப்பில்ல சிவபால. நிர்மல், நிர்மல் பற்றி சொல்கிறனா, நிர்மல் வந்து எங்களுடைய சொத்து, எங்கள் கம்பெனியோட சொத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஃபோனில் கேட்பேன், என்ன அந்த சீனை வெட்டிட்டியாமேன்ட்டு. ஏன்னா எங்கள் டைரக்டர் எப்போவுமே வெட்டி விட்டுருவாப்பில், என்ன அது நல்லதே நல்லா இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நிர்மல் ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி விட்டு சேர்த்து விட்டுருவாப்பில. ஆனால் நிர்மல் வந்து ஃபஸ்ட்டு கோலமாவு கோயிலேருந்து இந்த படம் வரையும் நம்ம கம்பெனியில் எடிட் பண்ணிட்டுருக்காங்க. இது வண்டர்ஃபுல் எடிட்டர் அவர். மற்றபடி வேறு யாரும் பேசணும். சிவபால மாமா, லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன் மாமா. சிவபாலன் வந்து, சிவபாலன் 10 வருஷமாக தெரியும் எனக்கு. வேட்டை மன்னன்லேருந்து எங்கள் டைரக்டருடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் டைரக்டர் வந்து சில கதை டிஸ்கஷன்லாம் நாங்கள் கூட இருப்போம். நான் உங்களுக்கு தான் தெரியும், பிரதாஷ் ஸ்டுடியோவில் போய் யூட்டர்ன் பண்ணுனா அப்போ என்னென்ன ஐடியா கொடுத்துருப்பேன்ட்டு பாருங்கள். என்ன தப்பு தப்பாக தான் ஐடியா கொடுத்துருப்பேன். அந்த ஐடியாலாம் அவர் வந்து நம்மளை லெஃப்டில் தான் ஹேண்டில் பண்ணுவாப்பில்ல, ஐயோ சும்மாரியா அப்படின்வார். நான் பரவாயில்ல, ஆனால் கவினும் சொல்லுவாப்பில்ல, கவினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாப்பில்ல. சிவபால மட்டும் ஒரு விஷயத்த சொன்னான்னா எங்கள் டைரக்டர் அப்படியே ஸ்டக் ஆகிடுவார். ஸ்டக் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகி அவனை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பிரில்லியண்டான டைரக்டர் அவன். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன், அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்ருக்காங்க, ஒரே ஃபோனு, ஏய் படம் சூப்பராக இருக்குடா, எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குடா அப்படின்னு எனக்கு ஒரே ஃபோனு. அதனால் சிவபாலன், இந்த படம் வந்து உனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். என்ன ஒன்று, ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிற
ஸ்டேஜில் தான் பேச போகிறேன், கவலைப்படாத. நம்ம சார் பேசினார்ல, பைசா சார் அதேமாரி பேசி விட்டுரு, சூப்பராக இருக்கும். கவின் மாமா தலை, நான் ஒரு இந்த மாதிரி நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை. நம்ம கிளிசரிங் போட்டு கண்ணில் தான் தண்ணி விடுவோம், இவன் மூக்குலேயே தண்ணி விடுறோம் தலை. நான் மிரண்டு போயிட்டேன், என்னடா அது, உனக்கு கோல்டும் கிடையாது எப்படி மூக்கில் தண்ணி வருது அப்படின்ட்டு. நிஜமாக அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை நான், இது புது ட்ரெண்டாக இருக்கே அப்படின்ட்டு. நம்மளும் மூக்கில் விட்டு பார்க்கலாம் பார்த்தா நம்மளும் அழுதோம் அந்த படத்தில், ஆனால் வாயில் தான் ஊற்றுது தண்ணி. எனக்கே புரியல. நான் கவின் வந்து, கவின் இந்த படத்துக்கு அப்புறம் நீ ஏற்கனவே ஸ்டார் தான், நீ என்ன இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி சினிமாவில் இல்லாதவங்களும் சரி கண்டிப்பாக உன் நடிப்பை பாராட்டுவாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அவார்டே உனக்கு கிடைக்கும். இந்த படம் வந்து உனக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லவே வேணாம், எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒரு காலை வச்சு தூங்கின்னு தான் இருக்கேன் நான். நான் குளமோ கோயிலாலேருந்து ஃபஸ்ட்டு படமோ நான் நடித்தேன், அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படத்துலேயும் நான் நடித்தேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வாழ்க்கை படம் எப்படி போகுது, கல்யாணம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா, ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக இருக்குது சார். இது நான் பண்ணுறது இல்லைங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்களே போட்டுடுறாங்க, அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம போட வேணாலும் போட்டுருவாங்க, வாழ்க்கை தத்து நம்ம கையில் இல்லை எதுவுமே. இங்கே சார் இங்கே தான் லைட் இருக்கா? ஆ சரி, அப்போ நான் இப்படி ஓரமாக நினைக்கிறேன், இங்கே எங்கே சார் ஓகேவா, இப்போ ஓகேவா சார், ஓகேவா? இல்லை அவங்க மைக் வச்சுக்கிட்டோம். நீங்க கவனிச்சீங்க இன்னும் ஒரு மண்டையில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு. டைரக்டர் சார் எவ்வளோ சீரியஸ், அவ்வளோ மூளைங்க, மூளை இருக்கு பேச மாட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி தான் அவன், பயங்கரமான ஆளு. சார் நீங்க என்ன பார்த்து பேசும்போது எனக்கும் அதே ஃபீலிங் வருது, நானும் ரொம்ப பேசுறேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ எங்க டைரக்டர் பேசுவாப்பில்ல, என்ன உரி உரின்னு உரி பார்ப்பல, எனக்கு அதுதான் ஒரு பயமா இருக்கு. ஐயோ நெல்சன் சார் இதோட விட்டுருவோமா, நெக்ஸ்ட் கதை சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கு, பட் இந்த படம் பண்ணும்போது ஃபன்னுக்கு நடுவில் வேலை பார்த்தீங்களா இல்லாட்டி வேலை கரெக்டாக இருந்துச்சா? இல்லை நாங்கள் எப்பவுமே சீரியஸாக இருக்க மாட்டோம், எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம், ஜாலியாக நடுவில் தான். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நன்றி.